கேஷ்வியோட அப்பா ராம்தீன் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அந்த சந்தோஷத்துக்கு காரணமும் இருந்துச்சு. கேஷ்வி எங்க போனமா? கலாவதி நீங்க எங்க போனீங்க? இதோ வரேங்க. என்னாச்சு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. அப்பா என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாமா, ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு கலாவதி. நான் ஒரு ஃபார்ம் வாங்கினேன்ல, அதுல நம்ம கேஷ்வி பேர் வந்திருக்கு. இனிமே நம்ம கேஷவி பெரிய ஸ்கூல்ல படிப்பா. அட, என்னம்மா கேஷ்வி ஏன் வருத்தமா இருக்க? ஏன் சந்தோஷமா இல்ல? நீ பெரிய ஸ்கூல்ல படிக்க போற. அப்பா, எல்லாரும் நான் கருப்பா இருக்கிறத பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. பாருங்க, முகமும் கருப்பா இருக்கு, நாகம் மாதிரி முடியும் எவ்வளவு நீளமா இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்லயும் எல்லாரும் அதை சொல்லிதானே கிண்டல் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஸ்கூல்லயும் எல்லாரும் அதுதானே கிண்டல் பண்ணுவாங்க? இல்லம்மா கேஷ்வி, அது ரொம்ப பெரிய ஸ்கூலு, அங்க இருக்கிறவங்க அப்படியெல்லாம் கிண்டல் பண்ண மாட்டாங்க. உன்ன நல்லபடியா பாத்துப்பாங்க. கேஷ்வியோட நிறம் தான் கருப்பு, ஆனா அவளுக்கு ரொம்ப நீளமான அழகான முடி இருந்துச்சு. அவ கருப்பா இருக்கிறதுனாலயே நிறைய பேர் அவளை கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ புது ஸ்கூலுக்கும் கூட அவ பயந்துகிட்டேதான் போய்கிட்டு இருந்தா. ராம்தீன் கலாவதி சொன்னதுனால கேஷ்வியும் சரின்னு ஸ்கூலுக்கு கிளம்புனா. பசங்களும் டீச்சர்ஸும் கேஷ்விய மொறைச்சி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. கேஷ்வி அவளுடைய கிளாஸ் ரூமுக்கு போனா அவளை பார்த்து கிளாஸ்ல இருந்த பசங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அட, ஓடுங்க ஓடுங்க, அங்க பாருங்க அந்த பொண்ணு எவ்வளவு பயங்கரமா இருக்கான்னு. ஆமா ஆமா, எவ்வளவு கருப்பா இருக்கால, அது மட்டும் இல்லாம அது நீளமான முடி, பாக்குறதுக்கு ஒரு பேய் மாதிரியே தெரியுறா. எல்லா பசங்களும் கேஷ்வியை பார்த்து பேய் பேய்னு சொல்லி கிளாஸ் விட்டு வெளியில ஓடுனாங்க. பாவம் கேஷ்வியும் அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டா. அப்பா அங்க கிளாஸ் டீச்சர் வந்தாங்க. பசங்களை திட்டி எல்லாரையும் உட்கார வச்சாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், போங்க அவங்க சீட்ல உட்காருங்க. அப்புறம் இந்த பொண்ணு உன் பேர் என்ன? என்னோட பேரு என்ன? சரியா பேசவும் வராத உனக்கு, கருப்பா இருக்கான்னு பார்த்தா பேச்சும் வரலையா? எல்லாம் என் நேரம், போப்போ போய் உக்காருப்போ. அப்போ கிளாஸ் ரூம்க்கு இன்னொரு டீச்சர் வந்தாங்க. அவங்க கேஷ்வி உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. என்ன மேடம், இந்த பொண்ணு கிளாஸ்க்கு நியூ அட்மிஷனா? ஆமா ஆமா தீபிகா மேம், அந்த ஸ்காலர்ஷிப்ல இடம் கிடைக்கும்ல, அந்த சீட்ல அவளுக்கு கிடைச்சிருக்கு போல. இல்லைன்னா இவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல எங்க கிடைக்கும் அட்மிஷன்? அட, பொண்ணு பார்க்க கருப்பாதான் இருக்கா, ஆனா அவளுடைய முடிய பாத்தீங்களா? கொஞ்சம் காதை கொண்டு வாங்க, ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சுனேனா டீச்சர் காதல தீபிகா டீச்சர் சொன்னது கேட்டு சுனேனா டீச்சர் ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க. அன்னையிலிருந்து சுனேனா டீச்சர் கேஷ்வியை நடத்துற விதமே முழுசா மாறி போச்சு. ஏமா கேஷ்வி, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சது கொஞ்ச நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறியா? அங்க பாரு, அந்த பீரோ ரொம்ப கலைஞ்சு போயிருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்தே செட் பண்ணலால. கண்டிப்பா டீச்சர், இந்த மாதிரி ஹெல்ப் பண்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டீச்சர் சொன்னதுனால கேஷ்வியும் சரின்னு ஒத்துக்கிட்டா. கேஷ்வி, உன்னுடைய முடி ரொம்ப பார்க்க அழகா இருக்கு, இந்த மாதிரி முடி எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டிருக்க, ஆனா என்ன பண்றது, எனக்கு அந்த முடி இல்ல. சரி வா, நான் உனக்கு அழகா ஜடைய பின்னி போடுறேன். கேஷ்வியோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அவளுடைய கிளாஸ் டீச்சர் இன்னைக்கு அவன் மேல அவ்வளவு பாசத்தை காட்டினாங்க. அப்படி அவ கூட பாசமா பேசி அவளை ஒரு சேர்ல உட்கார வச்சாங்க. அவளுக்கு தெரியாமலேயே அவளுடைய முடிய கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கேஷ்விக்கு இத பத்தி தெரியவே இல்ல. கேஷ்வி ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ஏன்னா அவளுடைய கிளாஸ் டீச்சரே அவளுக்கு ஜடைய பின்னி போட்டிருக்காங்கன்னு. இப்படி கேஷ்விய கிளாஸ் டீச்சர் ஏதாவது ஒரு வேலையை சொல்லி அவளை நிப்பாட்டிடுவாங்க. இப்போ கேஷ்விய அவங்க கிளாஸ் மானிட்டராகவும் பண்ணிருந்தாங்க. கேஷ்வியோட அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸ்கூல்ல டீச்சர் அவளை பாத்துக்கிற விதத்தை கேட்டு. ஆனா மெதுவா மெதுவா கேஷ்வியோட முடியும் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் கேஷ்வி தலைக்கு குளிச்சுட்டு வெளியே வந்தப்போ கலாவதி அவங்க கிட்ட கேட்டாங்க, உன்னோட முடி எப்படிமா இவ்வளவு சின்னதா ஆச்சு, நீ ஒண்ணு கட் பண்ணலையே, இங்க வா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கட் பண்ணிட்டாங்களா? தெரியலம்மா, நான் எப்பவுமே முடி வெட்டல, ஆனா முடி எப்படி சின்னதாச்சுன்னு எனக்கே தெரியல, யாரும் என்னுடைய முடிய வெட்டவே இல்லையேமா. இங்க பாருமா கலாவதி, நீ எதுக்கு பொண்ண ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்க? அவளுக்கு ஸ்கூல் பிடிச்சு போச்சுன்னா நீ எதுக்கு அவ முடி பின்னாடி சுத்திட்டு இருக்க? முடிய எப்படி வேணா வச்சுக்கலாம், நமக்கு வேணா கட் பண்ணிக்கலாம், நமக்கு வேணா வளர்த்துக்கலாம், காலம் மாதிரி அதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். சரிம்மா, நீ ஸ்கூல் போக தயாராகு. கலாவதியும் அதுக்கப்புறம் இத பத்தி பெருசா எடுத்துக்கல. ஆனா சுனேனாவோட பேராசை அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தடவை அவங்க கேஷ்விய நிப்பாட்டினப்போ அவருடைய முடிய நெறியாவே கட் பண்ணிட்டாங்க. அப்ப கேஷ்வியோட பார்வை சிசர் மேல போச்சு. அவ அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் முடி சின்னதாகிறதுக்கு காரணம் தினமும் நீங்க தலை சிவி விடுறேன்னு முடிய கட் பண்றீங்களா? இருங்க, இந்த விஷயத்த நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறேன். அப்போ டீச்சர் தீபிகாவும் அங்க வந்தாங்க. என்ன டீச்சர், இந்த பொண்ணு இவ்வளவு தைரியமா பேசுறா, யாருக்கிட்டயாவது சொல்லிட்டா? அட, எப்படி சொல்லுவா மேடம் தீபிகா, இவளுக்கு நாம யாருன்னு தெரியல. ஏ பொண்ணு, நீ யாருக்கிட்டயாவது இந்த விஷயத்த சொன்னு வச்சுக்கோ, உன்னை ஸ்கூல விட்டு வெளியில அனுப்பிடுவேன்,
அப்புறம் எந்த ஸ்கூல்லையும் போய் சேராத மாதிரி பண்ணிடுவேன். உன் முடிய எங்களை விட்ட விட. கேஷ்வி ரொம்ப பயந்துட்டா. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவ அழுதுகிட்டு அமைதியா ஒரு தெருவுல நடந்து போய்கிட்டு இருந்தா. அவ போனது வீட்டுக்கு போற வழியில இல்ல, ஒரு காட்டுக்கு போற வழியில நடந்து போய் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு அழுதுகிட்டு இருந்தா. நான் இப்போ என்ன பண்றது? டீச்சர் என் முடி எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொன்னா ஸ்கூல்ல இருந்து டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்பா அம்மா அப்புறம் கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த முடி மொத்தத்தையும் அவங்க வெட்டிட்டாங்கன்னா என் தலையில முடியே இருக்காது. நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் எனக்கு உதவி செய்வாங்க? அப்போ அங்க ஒரு அழகான தேவதை வந்தாங்க. நான் உனக்கு உதவி செய்யறேன். நான் ஒரு தேவதை. நான் இந்த காட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்னுடைய அழுகை சத்தம் கேட்டுச்சா, அதான் நான் இங்க வந்தேன். சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? கேஷ்வி அவனுடைய கவலை எல்லாத்தையும் அந்த தேவதை கிட்ட சொன்னான். அப்ப தேவதை கேஷ்வியோட தலையில கை வச்ச உடனே அவளுடைய முடி முதல் மாதிரியே அழகா மாறிடுச்சு. அதை பார்த்து கேஷ்வி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. ஆனா மறுபடியும் கவலையாயிட்டா. கவலைப்படாத கேஷ்வி, உன்னுடைய முடியை யாராவது இனிமே வெட்ட முயற்சி பண்ணா அவங்க தலை மொட்டையாயிடும். அவங்க உண்மையை சொல்ற வரைக்கும் கண்டிப்பா அவங்களுடைய தலையில முடியே வராது. இந்த தண்டனை உன்னுடைய முடி வெட்டினவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்ப சந்தோஷமா? அட, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீயும் ரொம்ப நல்லவ கேஷ்வி. சரி, இப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு. நானும் இருட்டுறதுக்குள்ள எங்க உலகத்துக்கு போயிடுறேன். அப்படி சொல்லி தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. கேஷ்வி சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா. அடுத்த நாள் கேஷ்வியோட நீளமான முடிய பார்த்து டீச்சர் சுனைனா ஷாக் ஆயிட்டாங்க. சுனைனாவோட பேராசை ரொம்பவும் அதிகமாச்சு. ஸ்கூலை விட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா தீபிகாவும் சுனைனாவும் அவளுடைய முடிய விட்ட முயற்சி பண்ணும்போது சுனைனாவோட முடி மறைஞ்சு போச்சு. தீபிகாவும் டீச்சர் சுனைனாவுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவளுடைய தலையில இருக்கிற முடியும் மறைஞ்சு போச்சு. அட, என்ன தீபிகா மேடம், உங்க தலையில முடியே இல்ல? என்னுடைய தலையிலயும் முடியலையே, இதெல்லாம் எப்படி ஆச்சு? அட, ஆமா சுனைனா மேடம், என் தலையிலயும் முடியல, உங்க தலையிலயும் முடியல. நம்ம கிளாஸ் ரூம் விட்டு இப்ப வெளியே எப்படி போறது? எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. நீங்க பிரின்சிபல் மேம் கிட்டயோ எல்லார்கிட்டயுமே நீங்க செஞ்ச தப்பையும் உண்மையையும் சொல்லி மன்னிப்பு கேட்டாதான் உங்க தலையில முடி வரும். தேவதைதான் இப்படி சொன்னாங்க. இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? மத்தவங்களோட முடியை விட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இப்ப பாத்தீங்களா உங்களுடைய முடி போனதுல நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு? கேஷ்வி எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா எல்லாருக்கு முன்னாடி அவங்க தப்ப ஒத்துக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே மன்னிப்பும் கேட்டாங்க. அவங்க கேஷ்வியோட முடியை வெட்டி அதை வித்துக்கிட்டு இருந்தாங்க. தீபிகா அந்த வியாபாரத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. தீபிகா, சுனைனா, நீங்க ரெண்டு பேரும் வெக்கப்படணும். டீச்சரா இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களா? கேஷ்வி ஒருவேளை இன்னைக்கு இதை சொல்லலன்னா நீங்க நம்ம ஸ்கூலோட மான மரியாதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பீங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க டீச்சர்ஸ் அப்படிங்கறதையே மறந்துட்டீங்களா? டீச்சர்ஸ் பணத்துக்கு வேற ஆசைப்படுவாங்களா? நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படணும். இந்த நொடியை என் ஸ்கூல விட்டு நீங்க ரெண்டு பேரும் போயாகணும். நான் எல்லா ஸ்கூலுக்கும் இன்னைக்கே இன்ஃபார்ம் பண்ண போறேன். இனிமே எந்த ஸ்கூல்லயுமே உங்களுக்கு வேலை கிடைக்காது. உங்க சர்டிபிகேட் எல்லாமே இனி வீண் தான். கேஷ்வி, வெரி குட்மா, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. அதனாலதான் தேவதை உனக்கு வந்து உதவியே செஞ்சிருக்காங்க. காட் பிளெஸ் யூமா. தீபிகாவுக்கும் சுனைனாவுக்கும் அவங்க முடியணுமோ திரும்ப வந்துருச்சு. ஆனா அவங்க இழந்த டீச்சர் வேலை திரும்ப கிடைக்கல. அவங்க வாங்கின டிகிரிய அரசாங்கம் திரும்ப வாங்கிக்கிச்சு. அவங்க ரெண்டு பேருக்கு இப்ப எந்த வழியும் இல்ல. வெளி உலகத்துல எல்லாருமே அவங்கள ரொம்பவும் அவமானப்படுத்தினாங்க. அன்னையில இருந்து எல்லாருமே கேஷ்வி கிட்ட ரொம்ப நல்லபடியா பேச ஆரம்பிச்சாங்க. யாருமே கேஷ்வியோட கருப்பு நிறத்தை பார்த்து கிண்டல் பண்றதே கிடையாது. சந்தன்பூர் கிராமத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு பழைய டீச்சர் போய் புது டீச்சர் வந்திருந்தாங்க. பசங்களுக்கு ஏற்கனவே இருந்த அனிதா டீச்சர்னா ரொம்பவும் பிடிக்கும். அனிதா பசங்க கூட ரொம்ப நல்லாவே பழகுவாங்க. ஆனா ஒரு ஃபேமிலி இஷ்யூனால அவங்க மறுபடியும் சிட்டிக்கே கிளம்பிட்டாங்க. புது டீச்சர் வந்த முதல் நாள் இது பசங்க லைன்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஹா, என்னோட பேரு மஞ்சுளிகா. என்ன என் பேரு? பசங்க எல்லாரும் சேர்ந்து மஞ்சுளிகான்னு சொன்னாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு நிஷாவால சரியா சொல்ல முடியல. ஏ பொண்ணு, என் பேர் என்னன்னு வந்து சொல்லு. மஞ்சுளிகா. அதை கேட்டு பசங்க எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. அதை பார்த்து மஞ்சுளிகாவுக்கு கோபம் அதிகமாச்சு. அப்போ அவ கையில இருக்கிற குச்சியால நிஷாவோட கையில அடிச்ச உடனே நிஷா பயங்கரமா கத்துனா. அதை பார்த்து பசங்க அமைதியாயிட்டாங்க. சிரிப்பு வந்துச்சுல, உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, அப்படி சொல்லி பசங்களை போட்டு அவ பயங்கரமா அடிச்சா. அடி வாங்கி பசங்க அழ ஆரம்பிச்சாங்க.
யாராவது ஒருத்தங்க வீட்டில் போய் இன்னைக்கு டீச்சர் அடித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை விட கெட்டவ யாரும் இருக்க மாட்டாங்க, சரியா? மஞ்சுளிக்கா அப்படி மிரட்டி முறைக்கும் போது அவ கண்ணை பார்த்த சில பசங்களுக்கு ஒன் பாத்ரூமே வந்து போயிட்டாங்க. அந்த அப்பாவி குழந்தைங்க மஞ்சுளிக்காவை பார்த்து பயந்துட்டாங்க. ஆனா ஸ்கூல்ல டீச்சர் அடிச்ச விஷயத்த பசங்க யாருமே அவங்க வீட்டுல போய் சொல்லவே இல்லை. எல்லாரும் கவனமா கேளுங்க, நாளைக்கு எல்லாரும் 10 ரூபாய் எடுத்துட்டு வரணும். யாராவது எடுத்துட்டு வரலனா அப்ப தெரியும் நான் யாரு அப்படின்னு. வீட்டுல கேட்டு வாங்கிட்டு வரீங்களோ எடுத்துக்கிட்டு வரீங்களோ, நாளைக்கு எனக்கு பணம் வேணும். பாவம், கிளாஸ் ரூம்ல இருந்த எல்லா பசங்களும் 7 பசங்க தான். அவங்க எல்லாருடைய அப்பா அம்மாவும் கூலி வேலைக்கு போய்கிட்டு இருந்தவங்க தான். அதுல நிஷா ரொம்பவும் 7. அவளுக்கு அப்பா இல்ல, அவங்க அம்மா மட்டும்தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அதனால நிஷாவால பணம் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வர முடியல. எங்க உன்னோட பணம்? சொன்னல இன்னைக்கு பணம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. என்னாச்சு? டீச்சர், எடுத்துட்டு வர்றதுக்கு என்கிட்ட பணம் இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க வேலைக்கு போக முடியல. நான் அம்மா கிட்ட சொன்னேன், அப்ப அம்மா சொன்னாங்க இன்னைக்கு என்னால கொடுக்க முடியாது, 2 நாளுக்கு அப்புறமா கொடுக்குறேன்னு. நான் 2 நாள் எப்படியாவது கொடுத்துறேன் டீச்சர். சரி சரி, அப்ப நீ பணம் எடுத்து கொடுத்துட்டு வர வரைக்கும் வெளியில வெயில தான் நிக்கணும். போய் வெளியே நில்லு. மேடம், அந்த சின்ன பொண்ணு ஏழை பொண்ணு, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. நீ ரொம்ப கருணை உள்ள ஆளா? அவ மேல கருணை காட்டுற? என்ன மேலிடத்துல கம்ப்ளீட் பண்ணவா? நீ வேலை சரியா செய்யறதில்ல, பசங்களெல்லாம் போட்டு கொடுமைப்படுத்துறேன்னு. அப்படி கொடுமைப்படுத்தின என்ன ஆகும் தெரியுமா? நீ படிக்காதவன், உன்னை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நான் நல்லா படிச்சவ, நான் சொன்னதுதான் இங்க எல்லாரும் கேட்பாங்க. போய் சூடா டீ எடுத்துட்டு வா. பாவம் அந்த 7 கிளர்க்காலையும் டீச்சர் மஞ்சுளிக்காவ மோதி அங்க நிக்க முடியல. ஆனா அவனுக்கு நல்லாவே தெரியும் மஞ்சுளிக்கா மோசமானவன்னு. அவன் ஒருவேளை ஏதாவது எதிர்த்து கேட்டானா அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்தான். அதனால நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து அவன் அமைதியா தான் இருந்தான். அது வெயில் காலம். நிஷா வெயில நின்னு அவளுக்கு உடம்பு முடியாம போச்சு. ஜுரம் வந்ததுனால அடுத்த நாள் அவ ஸ்கூலுக்கு போகல. இந்த ஜுரம் மாதிரியே நேரம் தவறாம கொடுங்க. சாதாரண ஜுரம் தான், நேர நேரத்துக்கு தண்ணி கொடுக்கணும். பொண்ணுக்கு தாகம் எல்லாம் எடுக்காது, பரவாயில்ல. வேற எந்த கவலையும் இல்ல, குட்டி பாப்பா சீக்கிரமே சரியாயிடுவா. சரிங்க ஐயா. 2-3 நாளுக்கு அப்புறம் நிஷாவுக்கு உடம்பு கொஞ்சம் சரியானதும் அவ ஸ்கூலுக்கு வந்துட்டா. அவகிட்ட இப்போ 10 ரூபாய் இருந்துச்சு. ஏன்னா அவளுக்கு தெரியும் இன்னைக்கு அவ பணத்தை எடுத்துட்டு போலனா டீச்சர் கண்டிப்பா அவளை அடிப்பாங்க அப்படின்னு. இங்க பாருங்க மஞ்சுளக்கா, இந்த பானைய நான் செஞ்சிருக்கேன். இந்த 2 பெரிய பானைய தண்ணிக்காக வச்சிருக்கேன். பீனோ, இதுல குளிர் தண்ணிய ஊத்து. மஞ்சுளி அக்கா பசங்களுக்கு வெயில் காலத்துல படிக்க பிரச்சனை இருக்க கூடாது. பசங்களுக்கு ஒரு பானைய வை, பசங்களுக்கும் வெயில் காலத்துல வாய் ஊறும். ரொம்ப நன்றி சார். உண்மையிலேயே இந்த வெயில ரொம்ப தாகம் எடுக்குது. அடிக்கடி போய் ஸ்டாஃப் ரூம்ல தான் குடிச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு. பாவம் பசங்களுக்கும் ரொம்பவே தாகம் எடுக்கும் இல்லையா? நீங்க பண்ணது நல்ல விஷயம். வேற ஏதாவது வேலை இருந்தா பீனுக்கு சொல்லி அனுப்புங்க. நீங்க இந்த ஊரோட பெரிய வீட்டு பசங்களுக்கு பாடம் சொல்லி தரீங்க. எங்களுக்காக இவ்வளவு பண்றீங்க, எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பண்றோம். எங்க ஊரோட பெரிய வீட்டு பசங்களை படிக்க வைக்க தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஊரோட பெரிய மனுஷனா, இது என்னோட கடமை. சௌத்ரி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மஞ்சுளிக்கா மறுபடியும் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டான். டீச்சர், நீங்க கேட்டீங்கல்ல அந்த பணத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். கொடு. எங்க போயிருந்த நீ? 2-3 நாள் ஸ்கூலுக்கே வரல. டீச்சர், எனக்கு ஜுரம் அடிச்சிட்டு இருந்தது, அதனால்தான் ஸ்கூலுக்கு வரல. உங்க பசங்களா, எழுந்துறீங்க, ஸ்கூலை கிளீன் பண்ணுங்க. ஒரு தூசி கூட என் கண்ணில் படவே கூடாது. எவ்வளவு தூசியா இருக்கு பாருங்க. எழுந்துறீங்க, ஸ்கூலை போய் கிளீன் பண்ணுங்க. சின்ன சின்ன அப்பாவி பசங்க தொடப்போம் துணி எடுத்து முழுசா ஸ்கூலையே கிளீன் பண்ணாங்க. எந்த பசங்க கையில புத்தகம் இருக்கணுமோ அந்த பசங்க இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அந்த மஞ்சுளிக்கா டீச்சரால தான். மஞ்சுளிக்கா அவருடைய சேர்ல உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. பசங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையே, சௌத்ரி சார் அனுப்பியிருக்கிற பழம் எல்லாம் ரொம்ப இனிப்பா தான் இருக்கு. அட, என் செருப்புக்கு என்னாச்சு? பசங்க இங்க வாங்க. உங்கள செருப்பு தைக்கிற அப்பா யாரு? டீச்சர், எங்க அப்பா ஷூக்கு பாலிஷ் போடுவாங்க. ஓஹோ, இது நல்ல விஷயம்தான். சரி சரி, இங்க பாரு, என் செப்பல் கட்டாயிருக்கு. இது கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்து தைச்சு எடுத்துட்டு வா. சரி, கையை நீட்டு. இந்த வேலை செய்யறதுக்கு பதிலா உனக்கு நான் பழம் கொடுக்கறேன். இந்தா, இத சாப்பிடு. டீச்சர், நீங்க இத எச்ச பண்ணிட்டீங்க, நான் சாப்பிட மாட்டேன். என்ன சொன்ன? சாப்பிட மாட்டியா? எச்சில் பண்ணிருக்கேனா? உன்ன மாதிரி 7 பசங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறதே பெரிய விஷயம், என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறியா? கைய நீட்டுறா,
நான் அடிக்கிறதுல இந்த மாதிரி நீ எப்பவும் பேசக்கூடாது. மஞ்சுளிக்கா குச்சி எடுத்து அந்த பையனோட கையில ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பிச்சா. அந்த பையன் பாவம் கத்திக்கிட்டே இருந்தான். ஆனா மஞ்சுளிக்கா அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்ல. அவ இன்னும் இன்னும் அடிச்சுக்கிட்டே தான் இருந்தா. தப்பாயிடுச்சு டீச்சர், எங்களை மன்னிச்சிடுங்க. எப்படியாவது தீனு மஞ்சுளிக்கா கிட்ட இருந்து குழந்தைங்களை தினமும் காப்பாத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த தடவை தீனுவோ அவனுடைய பொறுமைய சுத்தமா இழந்துட்டான். ஆனா தீனுவுக்கு புரியாத ஒரு விஷயம், எப்படி மஞ்சுளிக்கா யாரு அப்படிங்கறத சௌத்ரி கிட்ட போய் சொல்றது அப்படின்னு அவன் ரொம்பவும் பயந்து போயிருந்தான். அடுத்த நாள் காலையில, அட இன்னைக்கு இந்த பானையில தண்ணியே இல்லையே, ரொம்ப தாகமா இருக்கே. ஆனா அந்த பானையில பாக்கலாமா, அதுல ஒருவேளை தண்ணி இருந்தா அப்படி சொல்லி பசங்க இன்னொரு பானையில தண்ணி இருக்கான்னு பாக்க போனாங்க. நிஷா அந்த பானை மேல கை வைக்க போகும்போது அந்த இடத்துக்கு மஞ்சுளிக்கா டீச்சர் வந்தாங்க. அவங்க நிஷாவோட கழுத்தை பிடிச்சிட்டாங்க. டீச்சர் என் கழுத்தை விடுங்க, எனக்கு வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா உன்ன மாதிரி பிச்சைக்காரங்க, நான் குடிக்கிற பானையில கை வைக்கிறியா பாரு. அதுக்குள்ள தீனு சௌத்ரியையும் ஊர்க்காரங்களையும் அங்க கூட்டிட்டு வந்தான். அதுல நிஷாவோட அம்மாவும் இருந்தாங்க. அந்த பொண்ண விடு விடு சௌத்ரி சார், அது வந்து நான். அப்போ நிஷாவோட அம்மா மஞ்சுளிக்கா கண்ணத்துல அரைஞ்சாங்க. நிஷா அவங்க அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சா. அம்மா இந்த டீச்சர் ரொம்ப மோசமானவங்க அம்மா, இவங்க எப்பவுமே அடிக்கிறாங்க. அழாதம்மா. லலன் இன்ஸ்பெக்டர் சாருக்கு கால் பண்ணு, இந்த டீச்சருக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க சௌத்ரி சார், இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். தலைவரே, ரொம்ப நாளாவே இந்த டீச்சரோட சுயரூபத்தை வெளிக்காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ பேச சக்தியை கடவுள் எப்படி கொடுத்ததுன்னு தெரியல. நான் நேத்து ராத்திரி உங்களுக்கு எல்லா உண்மையையும் சொல்லிட்டேன். இப்போ உங்க கண் முன்னாடியே எல்லாம் நடக்குதுல்ல தலைவரே. இந்த ஏழை பசங்களை ரொம்ப கொடுமை பண்ணிருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது தீனு அழ ஆரம்பிச்சான். இன்னைக்கு அவன் தைரியமா ஒரு வேலையை செஞ்சு மோசமான டீச்சர் கிட்ட இருந்து பசங்களை காப்பாத்தினான். மஞ்சுளிக்காவுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சது. அவளுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையுமே கிழிச்சும் போட்டுட்டாங்க. அவளுடைய இந்த மோசமான குணத்தினால அவளுக்கு கொடுத்திருந்த அந்த டீச்சர் வேலையையும் புடுங்கிட்டாங்க. பசங்க எல்லாரும் ஆசைப்பட்டதுனால பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அனிதா டீச்சரை மறுபடியும் ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. அனிதாவும் பசங்களுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனேயே அவளும் பயங்கரமா அழுதான். இப்ப பசங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேவரட் டீச்சர் இன்னைக்கு வந்திருந்தாங்க. Thanks for watching.